ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கரி ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 4 கிலோ ஆனியனில் இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். பேக்கரினால் கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம், நீங்கள் வீட்டிலனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 4 கிலோ ஆனியன் எடுத்துருக்கேன். இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், பார்க்குறியா, சோம்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து இடித்து வச்சுருக்கோம். ஆனியனை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயிலாம் அப்படியே கட் பண்ணி ஆனியனை கடாயில் போட்டு கருவேப்பிலை வயிற்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அது போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 4 கிலோங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். சோம்பு கையெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் எல்லாம் ஆனியன் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கடலை மாவும் கான்ஃப்ளவர் மாவும் ரெண்டையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 கிலோ போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. போதே எல்லாம் தனித்தனியாக அந்த ஆனியன் வந்து ஒன்றும் சிம்பிளாக வந்துடும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி பொழு பொழு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றிக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். வாயில் நல்லா கடாயில் சூடு பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து கடாயில் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மாவுலாம் ஆனியன் நல்லா சாப்பிட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வாயில் நல்லா சூடாக வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுவோம். கை போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பேக்கரிங் செய்கிறனால கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். பெரிய கடாயினால வீட்டில் செஞ்சீங்கன்னா கம்மி கம்மியாக போட்டு ஏற்றுக்கணும். லைக் அண்ட் ஷேர்.
பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் நல்லா வேகட்டும். இது உடனே கிண்டி விடணும்னு தேவையில்லை, கொஞ்சம் நல்லா வெந்தப்பட்டு அப்புறமா கிண்டி விட்டால் போதும். இது உடனே கிண்டி விட்டிங்கன்னா எல்லாம் உங்களை கட்டிக்கிட்டே வராது, அப்படியே எல்லாம் தூள் பக்கிற மாதிரி தூள் பிச்சு மாதிரி ஆகிடும். நல்லா வேகட்டும். அதுதான் வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஆயிலெலாம் தனித்தனியாக வந்துடும். எல்லாம் கொஞ்சம் நேரம் வெந்த விட்டு அப்புறம் கிண்டி விட்டால் கூட போதும். ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பக்கடா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பக்கடா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். நல்ல சுவையான பக்கடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.